இல்லை ஆக்சுவலாக நான் பிளாக் போயிட்டு அப்படியே சும்மா வீட்டுக்கு போகலான்னு போகிறப்போ மலையாள படம் ஒன்று ஓடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் என் ஃப்ரெண்டு தான், சரி போகலாம், அவங்க மலையாளம் அப்படின்னு கூப்பிட்டப்போ சரி போகலாம் அப்படின்னு வந்தப்போ லைக் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. ஆனால் நான் வந்து யூஸ்வலாக ஒரு ட்ரெய்லர் இல்லைனா ஏதாவது ஒன்று பார்ப்பேன். அப்போ நான் புக் மை ஷோவில் பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் மட்டும் ரீட் பண்ணேன், லைக் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மட்டும்தான் போட்டுச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். ஃபஹத் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். ஃபஹதோட பார்ட் வந்து ரொம்பவே கம்மி, ஆனால் அதை நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாது. ஏன்னா மற்ற இடத்துல உங்களுக்கு ஸ்டோரி அவ்வளோ இருக்குது. ஸோ ஃபஹதோட பார்த்து வந்து ஒரு 15 minutes தான் வந்திருக்குமே ஸ்டோரியில் அங்கங்கே. பட் நீங்கள் ஃபஹதை பார்க்கணும் வந்தாலுமே சரி, உங்களுக்கு ஸ்டோரி அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 25 minutes மட்டும்தான் உங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கலாக தோணும், லைக் என்னமோ அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஸ்டோரிக்குள்ளேயே போயிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காலாம் இருக்காது. லைக் ஈவன் தோ அந்த டிஸ்கிரிப்ஷன் அவங்க அந்த மாதிரி வேர்டு போட்டிருந்தாங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்து பார்க்கலாம். அது அந்த அளவுக்கு இல்லை. மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் 3 பேர் 4 பேர் எனக்கு நேம்ஸ் ஃபுல்லாக எனக்கு தெரியல, அதில் வந்திருந்த எல்லா கேரக்டருமே அவ்வளோ சூப்பராக ஆக்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டைட்டில் சொல்கிற மாதிரி தான் இந்த படம் நல்லா தான் இருக்காங்க. அதில் ஆஸ்பெஷலி அந்த மேமோட நடிப்பு தான், ஜோதிர்மயி மேடம் நடிப்பு சூப்பராக இருக்காங்க. அவரோட சாட்டன் லுக்கு அந்த அஜித் பண்ணுற மாதிரி சாட்டன் லுக்கில் தான் அவர் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் இஸ் வெரி குட், சூப்பராக இருக்காங்க. அமல் நீரத வந்து சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. சைக்கோ த்ரில்லர் தான், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்த்தது கிடையாது, எனக்கே பிடிக்காம தான் வந்திருக்கும். ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்காங்க. கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருக்காங்க, சூப்பர் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு பார்க்க முடியும், நல்லா தான் இருப்பாங்க. மியூசிக் சூப்பராக தான் இருக்குது சார். மியூசிக் தான் இதுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் கேமரா ஒர்க்ஸு, கிரேடிங் இதெல்லாம் நல்லா இருக்காங்க. எஸ்பெஷலி இவங்க தமிழ் மக்களுக்கு நல்லா பிடிக்கும், சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு இது கரெக்டான ஒரு மூவி. தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக, தமிழ் ஆடியன்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்துட்ருக்காங்க, கண்டிப்பாக வாழ்த்து வாழ்த்து சொல்லுவாங்க. ஜோதிர்மயி மேடத்தோட நடிப்பு நீங்கள் பாருங்கள், எனக்கு பிடிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. நல்ல படம், இட்ஸ் ரியலி குட் மூவி, இட்ஸ் ரியலி நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது, நல்லா இருக்கும். எல்லோரும் தியேட்டர்லேயே வாட்ச் பண்ணுங்கள். அமல் நீரதோட டைரக்ஷன் எப்படி ப்ரோ? ஆஸ் யூஷுவல், இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போகுது ப்ரோ? ஏன்னா நிறைய பேர் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஒரு கதை வர மாதிரி தான் இருக்கும், இது அப்படி தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட் 40 minutes அந்த எங்கேஜிங் இருக்கா? யா, இட் வாஸ் குட், இட் வாஸ் குட், இட் வாஸ் ரியலி குட். சுஷின் மியூசிக் ப்ரோ, சுஷினோட மியூசிக் ஆப்வியஸ்லி ரியலி குட். ஓகே, ஹீரோயின் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் இதில் யார் ஹீரோயின் நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, அந்த லேடி அந்த ஒயிட் ஹேர், அவங்க ஆக்டிங் செம ப்ரோ. அதாவது லைக் யூஸ்வலாக எல்லா ஸ்டோரிலையும் வந்து ஹீரோவை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து லைக் அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மென்டலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்தே மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட்டில் லைக் அவங்க தான் ஒரு ஸ்பார்க்காக வந்து வருவாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா லைக் உண்மையிலேயே அவங்க எல்லாமே ஒரு ஒரு சுச்சுவேஷன் அவங்க கடந்து வந்த மாதிரி அவங்க வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் இது ஒரு ஒரு பிசரே இல்லாமல் க்ளீனாக அவங்க ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த ஒரு கேரக்டர் தான் ஆக்சுவலாக. சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் ஃப்ரேம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப பொறுமையாக சின்ன ஸ்மூத்தாக வந்தது. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து லாஸ்ட் 20 minutes வந்து செம. இட்ஸ் நைஸ், இட்ஸ் அ கம்பேக். சூப்பர், செம்ம 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 செம்ம, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, மஸ்ட் வாட்ச் தான். நல்ல மூவியான குழப்பில்லாயிருந்தோம், பக்ஷே கிளைமேக்ஸ் அத்ர இஷ்டாயில. டைரக்ஷன் நல்லது, டைரக்ஷனும் மேக்கிங் ஒക്കെ അടിപൊളിയാണ്. മൊത്തത്തിൽ കണ്ടിരിക്കാൻ നല്ല രസമുണ്ട്. ആ അമ്മയുടെ ഫീലിംഗ് വന്ന നല്ല സിനിമാറ്റോഗ്രാഫി അടിപൊളിയാണ്. ഓക്കേ, സുഷിനോട് മ്യൂസിക് ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ അടിപൊളി ആയ, അതും അടിപൊളിയാണ്. നല്ല അഭിനയമായിരുന്നു. அது வந்து நடுவில் வந்து ஒரு பிஜிஎம் சேஞ்ச் ஆகும், அப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு இங்கே தான் ஸ்டோரி மாறுது அப்படின்ட்டு. அதுவுமே அவங்க ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா லைக் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் சடனாக ஒரு பிஜிஎம் சேஞ்ச் ஆனோடனே ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுட்டாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஃபில் ஒரு பிஜிஎம் சேஞ்ச் நடக்கும், அங்கே தான் அப்படியே எனக்கு ஃபுல் ஸ்டோரியுமே எனக்கு ஃபுல்லாக அப்படியே க்ராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அவருமே எந்த குறையுமே இல்லை, அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, நான் ஆவேசம் அவ்வளோ லவ் பண்ணியிருந்தேன். இதுவுமே நல்லா த்ரில்லிங்காக, நம்ம த்ரில்லருக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த ஆடியோவோட குவாலிட்டியாக இருக்க எல்லாமே சூப்பராக அவங்க பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஆக்சுவலாக நான் நிறைய பேர் எதிர்பார்த்தேன். இங்கே க்ரௌட் வந்து ரொம்ப ஹாஃப் கூட இல்லை, ஒரு 30% மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அடுத்த தடவை அடுத்த வீக்கெண்டுக்குள்ளே மேபி ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி இப்போ நான் ஸ்டோரியை கூட போட்டிருந்தேன், ரெண்டு படம் பார்த்துட்டு வந்தேன் இல்லையா, அதை போகிறவங்க இங்கே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு தான் நான் ஸ்டோரியும் போட்டிருக்கிறேன்.